ஆ ரெடி, அங்க கேக்குது லக்ஷ்மி வாய்ஸ். காலை சூரியனின் இதமான கதகதப்போடு துவங்கி இருக்கும் இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நம்பிக்கை இருந்தால் வெற்றி கிடைக்கும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோருக்கு மட்டுமே கிடைக்கும். அந்த நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் வாருங்கள், உங்களை வெற்றியாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம். வணக்கம் நேர்ல அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்க நிம்மதியுடன். அந்த நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எங்கள் சாய்ஸா கிடைப்பதற்கான வழிமுறை சொல்லுங்க சார். நிச்சயமா, சென்ற வாரம் நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், ஆண்கள் எப்படி, அதாவது பெண்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பெண்கள் வந்து நிலம் அவங்களோட ஒத்து நம்ம சொல்லியிருந்தோம். பட் அந்த நிலத்துல என்ன பயிர் அப்படிங்கறத முடிவு பண்றது ஒரு ஆண். அந்த ஆண் தான் டிசைடிங் ஃபேக்டர், நிம்மதி வந்து முழுசா அந்த வீட்டுல இருக்க. அப்போ என்ன விதையை விதைக்கணும் அப்படின்னு பாருங்க. நம்மகிட்ட வந்து என்ன இருந்தாலும் சரி, என்ன வேணுமோ அதை நம்ம விதைச்சோம்னா அதுதான் கிடைக்கும். அப்போ ஆண்கள் வந்து எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத பாருங்க. நல்ல வார்த்தைகளை, பயனுள்ள வார்த்தைகளை பயன்படுத்துங்க வீட்டில், அதுதான் வந்து பெரிய லெவலில் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு தவறு அப்படிங்கிற ஒரு பாட்டில் நம்ம எதுவும் பண்ணாமல் நல்ல விஷயங்களை, நல்லது நல்லது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறையா இது பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அரிசி வேணும்னா அரிசி நெல்லை வந்து விதைங்க. உங்களுக்கு வந்து சோளம் வேணும்னா சோளத்தை விதைச்சிங்கன்னா தான் சோளம் வரும். எதுவுமே விதைக்கலன்னா புல் அந்த மாதிரி தான் விளைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது களை எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ எதான் எல்லையுமே எதையுமே தாங்கக்கூடியது பெண்ணாக இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய அத்தனை நல்லதும் கெட்டதும் உங்களை சாரும். அதனால் ஆண்கள் வந்து தெளிவாக இருங்க, என்னத்தை விதைக்கணும், என்ன பேசணும், உங்களோட மனைவிக்கிட்டையோ அம்மாக்கிட்டையோ தங்கிக்கிட்டையோ அக்காக்கிட்டையோ என்ன பேசணுங்கிறத முடிவெடுத்து அதை நல்ல விஷயங்களாக பேசுங்க. அந்த நாள் அப்போல இருந்து எல்லாருக்கும் நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்வாங்கல்ல சார், அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் மூணார்ல இருந்து ரவி பேசுறேன் மேடம். ரவி சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் வீடு கட்டிட்டு இருக்கேன். நல்லது சார். அப்போ நமக்கு வந்து தெற்கு பார்த்து ரோடு இருக்கு. சரிங்க. அப்போ நான் வாசல் எந்த சைடு சார் வைக்கணும்? நீ எந்த சைடு வச்சு கட்டிட்டு இருக்கீங்க? இல்ல சார், எந்த சைடு வச்சு இப்ப கட்டிட்டு இருக்கீங்க? செங்கல் சார். இல்ல சார், எந்த சைடு ஏற்கனவே வாசல் எந்த சைடு வைக்கணும்னு கேக்குறீங்க? ஆல்ரெடி நீங்க எந்த சைடு வச்சு நீங்க கட்டிட்டு இருக்கீங்க? நான் ரோட்டை பார்த்து தெற்கு பார்த்து தாராளமா வச்சுக்கலாம் சார். உச்ச வாசல் வர மாதிரி வச்சுக்கங்க, தாராளமா வச்சுக்கலாம். நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மேடம் நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம். அங்க இருந்து யாருமே பேசுறீங்க? மேரேஜுக்காக கேட்கணும். அது வீட்டு எதனால தடைப்பட்டுட்டே போகுது? நல்ல வரன் வருது, தடைப்பட்டு கூடிய விரைவிலேயே கை கொடுமா, கவலையே படாதீங்க. நீங்க யார் பேசுறீங்க, உங்க பெயர்? என்னோட பேர் காஞ்சனா, என் பொண்ணோட பேர் கீர்த்தினி. ஓகே சார், இப்ப உங்களுக்கான விடைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். சரிங்க சார். அம்மா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, நீங்க இருக்க வீடு சொந்த வீடா? இல்ல சார், வாடகை வீடுங்க சார். வாடகை வீட்டுலாம். அதாவது நீங்க இருக்கிற வீட்டுல கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற அந்த தென்கிழக்கு பகுதியில் என்ன இருக்குமா? தென்கிழக்கு பகுதியில எதுவும் இல்ல சார், அது அவுத்துனரோட இதுதான் இருக்கு, மேல மாடிதான் இருக்கு, மாடியில ரூம் இருக்கு அவங்களுக்கு போல இருக்கு. இல்லம்மா, நீங்க இருக்கிற இடத்துல தென்கிழக்குல என்ன இருக்குமா? உங்க நீங்க பயன்படுத்துற இடத்துல தென்கிழக்குங்களா சார்? தெற்கு கிழக்கு. தென்கிழக்குல எதுவும் ஹால்ல தான் சார் சோஃபா எல்லாம் போட்டிருக்கோம், வேற எதுவும் இல்ல சார். தென்கிழக்குலதான் ஹால் இருக்காமா? இல்ல சார், வடக்கு பார்த்த வாசலுங்க சார் இது. சரிங்கம்மா. வடக்கு பார்த்த வாசல்ல ஹால் வந்து ஃப்ரண்ட்லயே இருக்கு, அந்த வடக்கு பார்த்தே ஹால் இருக்கு. சரிங்கம்மா. மத்தபடி தென்கிழக்குல ஒரு தென்கிழக்குன்னு இல்ல சார், தெற்குல ஒரு பெட்ரூம் இருக்குங்க சார். சரிங்கம்மா.
அம்மா உங்க உங்க பொறுத்தவரை தென்கிழக்கு தான் ப்ராப்ளமா இருக்கும், அந்த தென்கிழக்கு நீங்க சரி பண்ணீங்கன்னா அந்த சேல் நடக்குமா? அழைப்பிற்கு நன்றி சார். வீடு வந்து எப்படிப்பட்ட அமைப்புல இருக்கணும்னு சொல்ற வாஸ்து, வீடை எதை வச்சு கட்டணும்னு சொல்லிருக்கா? உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஹாலோ பிளாக்ஸ் வச்சு எல்லாம் கட்டுறாங்க, அந்த காலத்துல செங்கல் வச்சாங்க, சிமெண்ட் மண்ணு வீடு கூட இருக்கு இல்லீங்களா? இது குறித்த வாஸ்து ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? வாஸ்துல இதை பத்தி இல்ல, பட் வாஸ்து அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சதுரம் செவ்வகம் அதுதான் பார்ப்போம். ஒரு வீடு அப்படின்னு வரும்போது அது கனச்சதுரமாவோ அல்லது கனச்செவ்வகமாவோ இருக்கணும் அப்படிங்கறது அமைப்பு. இதுல என்ன பொருட்கள் பயன்படுத்தினா நல்லது அப்படிங்கறத நம்ம தான் முடிவு எடுக்கணும், அதுல வந்து வாஸ்துல அந்த குறிப்புகள்லாம் இல்ல. அப்ப எதை பயன்படுத்தினா பெட்டரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையில கிடைக்கிற பொருட்கள், மண், கல், அதுக்கப்புறம் சுண்ணாம்பு வச்சுதான் முன்னாடி எல்லாம் கட்டிருந்தாங்க, அதெல்லாம் பயன்படுத்தும் போது சிறப்பான இருக்கும். ஏன்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்தது. இயற்கையை சார்ந்து எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுல உயிர்த்தன்மை இருக்கும். உயிர்த்தன்மை இருந்ததுன்னா அதுல இருக்கும் எல்லாருக்குமே ஆரோக்கியம் இருக்குங்கிறதான். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? கிழக்கு பக்கம் சரிவா இருக்கலாம் அல்லது வந்து வடக்கு பக்கம் சரிவா இருக்கலாம், ரெட்ட சரிவா இருக்கிறது மட்டும்தான் தவறா இருக்கும். தெளிவான விளக்கம் சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல வந்துட்டாங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? தமிழரசி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நல்லா நல்ல தண்ணி அப்படின்னு வரும்போது வடகிழக்கு பகுதியில வடக்கு சார்ந்தோ கிழக்கு சார்ந்தோ கட்டிங்கம்மா, நல்லா இருக்குமா? வடகிழக்குல என்னமா இருக்கு இல்லம்மா? இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாக்குறீங்க? ரைட்டுமா, இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாக்குறீங்க? போட்டிக்கு வரலாமா? வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். சொந்த வீடு கட்டி 15 வருஷத்துக்கு ஆகுது சார். சரிங்க, வீட்டை விட்டு நாங்க வெளில வந்து திருப்பி வீட்டுக்கே போக முடியலங்க சார். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க? ஆமா சார், வீட வந்து போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். திருப்பி இடையில ஒரு 6 மாசம் முன்னாடி திருச்சி மாதிரி மேல போய் வீடு கட்டி இருக்கு போய் இருக்கிற கட்டாயம் போலாம் சார். அதுவும் பாதிலே நின்றுச்சு. நீங்க ஏதாவது வாஸ்து பாத்தீங்களா சார்? பயன்படுத்தினாரு அல்லது ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படிங்கறத நம்புங்க. ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை கூப்பிடுங்க, நிபுணரா கூப்பிட்டு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க சார், நல்ல வாழ்க்கை வாழ முடியுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், நான் திருமுல்லை வாயில இருந்து பேசுறேன். மேடம், சார் கிட்ட பேசணும். கண்டிப்பா பேசலாமா, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. உங்களை மாதிரி நேரத்தை தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கிறதா எங்களோட சக்சஸ் மா, வெற்றிமா, சொல்லுங்கம்மா. சார், எங்க நான் இருக்கிற வீடு வந்து என்னோட மாமனார் வீடு. சரிங்கம்மா. தென்கிழக்கு தென்மேற்குல கிணறு இருக்கு சார். சரிங்கம்மா. அதுல தண்ணி இல்ல இப்பதைக்கு. சரிங்கம்மா. அதுல இருந்தா நாங்க இப்ப தற்சமயம் தண்ணி எடுத்துட்டு இருக்கோம். இப்ப தண்ணி காலி ஆயிடுச்சு. இப்ப வந்து வடகிழக்குல போரிங் போடலான் இருக்கேன் சார். சரிங்கம்மா. ரொம்ப வருஷமா இந்த இடம் திடிக்காமயே இருக்கு. இதனாலயே நாங்க போரிங் போட்டா இந்த இடம் எங்களுக்கு கிடைக்குமா? உங்களுக்கு ரெண்டு அண்ணா இருக்காங்க. சரிங்கம்மா. அவர் மூத்த அண்ணா வந்து அவருக்கு மூத்த அண்ணா எப்படி இருக்காருமா சார்? கணவரோட மூத்த அண்ணா எப்படி இருக்காரு? அவங்கதான் மதுரையில இருக்காங்க சார், ரெண்டு அண்ணனும். ரைட், இப்ப நீங்க மட்டும் தான் இங்க இருக்கீங்க?
நாங்க மட்டும்தான் இங்க ஒரு இடத்துல இந்த பாதி போர்ஷன்ல இருக்கோம். சரிங்கம்மா. சரி, போரிங் எடுத்துடலாம், ரொம்ப தண்ணிக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற. ரொம்ப யோசிக்க வேண்டாமா, ரொம்ப யோசிக்க வேண்டாமா, அது இமீடியட்டா பண்ணிடுங்க, உடனே செஞ்சிருங்க. அந்த கிணறு வந்து மூடிருங்கம்மா, அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் மிகப்பெரிய லெவலுக்கு நீங்க மாறுவீங்கம்மா. நல்ல பிரச்சனை வராதா சார்? அந்த மாதிரி மூடினாதான் அதெல்லாம் பயமாவே இருக்கு சார். அதாவதுமா நல்லது நடக்கணும் அப்படின்னா எதுவுமே வந்து நம்ம கெடுதல் வரவே வராதுமா. நீங்க அதை மூடினீங்கன்னா மூட மூட பிளஸ் தான் அதிகமா நடக்கும். நீடித்திருக்கும் நல்ல கேள்வி. இந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் எவ்வளவு காலம் நீடிச்சிருக்கும் அப்படின்னா, எவ்வளவு காலம் வரலும் நம்மளோட மைண்ட், நம்மளோட எண்ணங்கள், சொல் செயல்லாம் சரியா இருக்கும், அது வரல இருக்கும். இப்போ ஒரு தலைமுறை நல்லா வாழ்ந்துட்டாங்க இருக்காங்க, அடுத்த தலைமுறை அங்க இருக்கவங்க ஏதாவது தவறுகளை செய்யும் பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள தவறுகள் இல்லைனாலும் வெளியில தவறுகளை கொண்டு வந்துடும். அதாவது பாத்தீங்கன்னா தெருக்குத்து தெருப்பார்வை, இந்த தவறா கொண்டு வந்து விட்டுடும். அதனால அது எப்போ வந்து அந்த மாதிரி நடந்துடும் அப்படின்னா, இந்த வட்டி தொழில், அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம சம்பாதிக்காமே பணம் நம்ம வர மாதிரியான செயல்கள், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அந்த தவறுகள் அது கொடுத்துரும். ஸோ அதை நீங்க வந்து செய்யாம இருக்கும் பட்சத்தில் நீங்க எத்தனை ஆண்டுகள் வந்து அந்த வீட்டில் எத்தனை தலைமுறை வாழ்ந்தாலும் நல்ல வாய்ப்புகளை மட்டும்தான் அது கொடுத்துட்டே இருக்கும். சார், இப்ப வாசு அப்படிங்கறது எல்லா மனிதருக்கும் உண்டுதானா, இல்ல அவங்க அவங்களுடைய குணாதிசயம், அவங்க பாக்குற வேலை, அவங்களுடைய குடும்ப சூழல் இதை வச்சு மாறுபடுமா? ரைட், நல்ல கேள்வி. ஆக்சுவலா அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு தொழில் அவங்க செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு தொடர்புடையதுதான் அவங்க வீடே அமைஞ்சிருக்கும். அப்போ வீட்டை சரி பண்ணும் பொழுது அவங்க எந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காங்களோ அதுல மிகப்பெரிய லெவல்ல மாற்றத்தடைவாங்க, அல்லது புதுசா ஒரு தொழில் என்ன தொடங்கணுங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கோ அந்த தொழில பெரிய லெவல்ல வெற்றி அடைவாங்க. அதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த இடத்துல நீங்க வந்து வாஸ்துபடி நீங்க மாறும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் அது கொடுக்குங்கிறதான் உண்மை. சார், வட்டி தொழில் செய்யறது வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க. வட்டி தொழில் வந்து பரம்பரை பரம்பரையா செய்யற குடும்பங்கள் கூட ரொம்ப அற்புதமா இருக்காங்களே சார், அப்ப அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? ரைட், நல்ல கேள்வி இது. அகைன் அதாவது பாத்தீங்கன்னா, வட்டி தொழில் செய்யறவங்களை நம்ம வெளியில இருந்தா பாக்குறோம். நான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னோட இதுல வந்து அனுபவத்துல ஒரு 100 பேர் நான் பார்த்திருப்பேன். அந்த 100 பேரோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட தலைமுறையில அவங்க பெரிய செல்வந்தரா மாறி இருக்காங்க. பட் அவங்களோட குழந்தைங்க, அதுக்கப்புறம் பேர குழந்தைங்க, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அது ஒன்றும் இல்லை, தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் அத்து போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து வட்டி தொழில் வேண்டாம் அப்படிங்கிறோம். ஏன்னா அது வந்து அடுத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்தி நம்ம வாங்குறோம், அந்த கஷ்டம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நீடிக்குங்கிறதான் உண்மை. அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? எந்த பக்கம் அடைபட்டிருக்குமா? கிழக்கு அடைபட்டிருக்கா, வடக்கு அடைபட்டிருக்காமா? அதாவது லைன் வீடுனா நிச்சயமா வந்து ஒரு கார்னர்ல இருக்கும்போது மட்டும்தான் அது வடக்கும் கிழக்கும் ஜன்னல் வர முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல வடக்கோ அல்லது கிழக்கோ அடைபட்டு போயிடுமா? உங்க வீடு எந்த பக்கம் அடைபட்டு இருக்கு? அதாம்மா, அது தவறுமா? ஆக்சுவலா கிழக்குங்கிறது வந்து வலது கண் மாதிரிமா. அந்த வலது கண் நமக்கு தெளிவா இல்ல அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம பெரிய லெவல்ல மாற்றத்தை கொடுக்க முடியாதுமா. வீட்டுக்குள்ள பிரச்சனைகளும் அதிகமா இருக்கும், உடல் ரீதியாவும் ப்ராப்ளம் இருக்குமா. அதை மாத்திக்குங்க. வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்க ஒரு வீட்டுக்கு போங்கம்மா, நல்ல மாற்றத்தை அனுபவிப்பீங்கம்மா. சார், கிழக்கு திசையில மாடிப்படி அமைக்கலாமா? கிழக்கு திசையில மாடிப்படிய உள்ள அமைக்கவே கூடாது. அது கிழக்கோட மத்திய பகுதியாக இருந்தாலும் சரி, வடகிழக்கு பகுதி, தென்கிழக்கு பகுதி, இங்கே அமைக்கக்கூடாது. அதே போல் வெளியில் அப்படின்னா அதுலேயும் வடகிழக்கு பகுதி, அதுக்கப்புறம் மத்திய பகுதி, இங்கேயும் அமைக்கக்கூடாது. எங்கே அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு மூலையில் அது கேண்டிலிவர் டைப்பாக வேணா அமைச்சிக்கலாம். அது மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். சார், இப்போ அமைக்கக்கூடாதுன்னு சொன்ன இடங்களில் வந்து சில வீடுகளில் மாடிப்படி இருக்குதுன்னா அவங்க என்ன சார் பண்ணலாம்? மாடிப்படி இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்? அது வந்து கிழக்கோட மத்திய பகுதியில் இருந்தது அப்படின்னா, நான் இப்போ தான் சொன்னேன், கிழக்குங்கிறது வந்து தெளிவு, அதுக்கப்புறம் வந்து ஆரோக்கியம் எல்லாமே கொடுக்கும். அந்த ஆரோக்கியம் குறைவாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை மாற்றிக்குங்க. அதை மாற்றிக்கும் போது நல்ல வாழ்க்கை வாழ முடியும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
ஷியாமலாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார் கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. ப்ரோக்ராம் நல்லா இருக்கேன். நல்லதுமா, எல்லாம் உங்களதாம்மா சாரும். நீங்களாம் தொடர்ந்து ஆதரவு குடுக்கறதான் காரணம்மா. சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சியை பாக்குறேன், நாங்க திருந்திக்கிட்டு வரோம். நல்லதுமா, நல்லதுமா, அதுக்கு நான் பயனுள்ளதா இருக்கேன்னா. நன்றிமா, உங்களுக்கு நன்றி. சொல்லுங்கம்மா. வீடு இருக்கு சார். சொல்லுங்கம்மா. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே வீடாவே இருக்கு. சரிங்கம்மா. ரெண்டு வாசப்படியா இருக்கு. ஒரே வீட்டுல ரெண்டு வாசப்படி இருக்கு, தனித்தனியா பயன்படுத்துறாங்க. நடுல செவர்மன்ல அப்படியே ஒரு ஓப்பனாவே இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் வாசப்படி வச்சு ரெண்டு பேரும் இருக்கிறோம் அதுல. சரிங்கம்மா. நாங்க அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம், வெளியில வாடகைக்குள்ள இருக்கிறோம் சார். சரிங்கம்மா. ஊருக்கு போனோம், போக முடியல. நல்லதுமா, அதுதான் நல்லது ஆக்சுவலா. ஏன்னா ஒரு வீட்டுக்கு ரெண்டா நீங்க பிரிச்சுட்டு அதை பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு திசை வந்து அடிபட்டுருமா, அதான் தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம்ல சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வெளியிலே இருங்க, நீங்க கும்பிடுற கடவுள் தான் அதை வந்து அந்த மாதிரி உருவாக்குனார் அப்படிங்கறத நம்புங்க. சோ அந்த வீட்டுக்கு திரும்பவும் போறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு மேல இன்னொரு வீட்டை கட்டிட்டு வேணா நீங்க போங்க. நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா? நல்ல வாழ்க்கை, நல்ல கேள்வி கேட்டு சார். கருங்கல் இருக்கு வீட்டுக்குள்ளார. கருங்கல் இருக்கா? நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார் கேளுங்க. சார் வணக்கம். வீட்டுல ரொம்ப பிரச்சனை இருக்கு சார். சொல்லுங்க சார், உங்க பேர் என்னங்க? ஏகப்பட்ட கஜேந்திரன் சார். கஜேந்திரன், சொல்லுங்க சார். ஆமா, நீங்க என்ன தொழில் பண்றீங்க? அப்படிதான் இருக்கு, அது வச்சதுல இருந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் வீட்டுலதான் சார் பாக்ஸிங் வீட்டுல படுத்துங்கிறேன் சார். ரைட்டுங்க சார். சோ என்ன கார் என்ன உங்களுக்கு மூத்தது பெண் குழந்தை இருக்கா? ஆமா இருக்கு சார். சரி சரிங்க. பெண்களுக்கு நல்ல உதவி செய்யும் பொழுது நீங்க திரும்பவும் நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க சார், நல்ல ஒரு வேலையும் உங்களுக்கு அமையும் சார். சார் ஒரு வாரம் ஆகுது கிளம்பி ஒரு பையன் கூட போயிருக்கு. சரிங்க சார். அதான் சார் தவறு மறுபடி சொல்றேன், பெண்கள் தவறான இது வீடு, அதான் அதனாலதான் திரும்ப சொல்றேன். பெண்களை நீங்க சரிவர கவனிங்க, கவனிச்சிட்டீங்கன்னா சரியாயிடுமா? சரியாயிடும் சார். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ராஜேஸ்வரின்னு சொல்லி சென்னையில இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார் கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நான் ஒரு வாடகைக்கு ஒரு வீடு பாத்திருக்கேன், அது வந்து மேற்கு பார்த்த வாசலா வெஸ்ட் பேசிங் ஹவுஸா இருக்குது. சரிங்கம்மா. அது நல்லதா கேட்டதான் தெரிஞ்சுக்கலாம் தான் சார். ரைட்டுமா. இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாக்குறீங்கம்மா? அது கிட்டத்தட்ட நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு வருஷமா பாத்துட்டு இருக்கேன் சார். சரிங்கம்மா. நீங்க பார்த்த வீட்டுல வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்காமா? என்ன சார், நீங்க பார்த்த வீட்டுல வடக்கு கிழக்கும் ஜன்னல் இருக்குங்களா? என்ட்ரன்ஸ் மேற்கு பார்த்த வாசல் சார், வடக்குல ஒரு ஜன்னல் இருக்கு சார். கிழக்குலம்மா? கிழக்குல ஒண்ணுமே இல்ல சார். அப்போ அதாம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்க மாதிரி போங்கம்மா, உச்ச வாசல் பாருங்கம்மா, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னாக்க டாய்லெட்ஸ் இந்த கழிவறை மேல ஒரு லாஃப்ட் மாதிரி வச்சு அதை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க இல்லீங்களா, இது வந்து சரியா? அதாவது இந்த டாய்லெட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா லோ சீலிங் ஆகிட்டு மேல வந்து ஏதாவது நம்ம பொருட்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக வச்சிருப்போம், அந்த மாதிரி அமைப்பு தவறு. அதான் முன்னாடி சொல்றோம் நம்ம, அதாவது எல்லா அமைப்புகளும் ஒரே உயரமா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதா பெட்டர். அப்படி உயரம் கூடுதலா கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னா தென்மேற்கு மூலை மட்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம். சோ எந்த இடத்தையும் கொஞ்சம் தாழ்வா அமைச்சு ஒரு ரூஃபிங் மாதிரி போடுறத வந்து தவிருங்க. அப்படி இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை உடைச்சு எடுத்துருங்க, அதுல இருந்து உங்களுக்கு மாற்றம் தொடங்கும். சார் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாடி ரெண்டு மாடி இருந்தாலே லிப்ட் வைக்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லீங்களா? லிப்ட் வந்து எங்களுடைய வீடுகள்ல எங்க வைக்கலாம், எங்க வைக்க கூடாது அதையும் சொல்லுங்க சார். சோ நிச்சயமா இந்த படிலாம் எங்க வரலாம்னு சொல்லிருக்கோமோ அங்கெல்லாம் லிப்ட் வரலாம். படி அப்படிங்கிறது மேற்கோட மத்திய பகுதியில, தெற்கோட மத்திய பகுதியில வச்சுக்கலாம். சோ அந்த இடத்துல லிப்ட் வரதான் பெட்டர். அதை தாண்டி நீங்க வேற எந்த இடத்துலயும் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா. தெளிவான விளக்கம் சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே, நேர் இணைப்புல இல்ல சார். வாசு குறித்த நிறைய விளக்கங்கள் பங்கிட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நேரில் அனைவருக்கும் நன்றி. வாழ்க நிம்மதியுடன்.
இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், வழக்கம் போல குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.